நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம ஒரு பொங்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக கரும்பு மஞ்சள்லாம் வாங்கியிருப்போம். அதை வச்சு சாமிக்கு படைச்சிருப்போம். அதை படைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சளை தூக்கி போட்டுறாமல் நம்ம தோட்டத்தில் வளர்த்தா எந்த அளவுக்கு மஞ்சள் மகசூல் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான். நான் போன வருஷம் நம்ம பொங்கலுக்கு வாங்கின ஒரு மஞ்சள் செடியை எடுத்து நான் இந்த கவர்மெண்ட் கிட்டில் ஒரு பேக்கில் போட்டிருந்தேன். அது இப்போ விளைஞ்சு எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் விளைஞ்ச அனுபவம்லாம் கிடையாது. போன வருஷம் பொங்கலுக்காக வாங்கின இந்த மஞ்சள் செடியை இந்த கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்த க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துக்கு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது இதோட விளைச்சல்னு சொல்லி வச்சுருந்தேன். இதை பற்றி நம்ம வளர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் நான் சேகரிச்சிருந்தேன். அதாவது மஞ்சளோட பார்த்திங்கன்னா அந்த விதை மஞ்சளை எடுத்து நம்ம நடவு செஞ்சோம்னா அது வளர்க்குறதுக்கு 10 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள். அது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் முடித்ததுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம வந்து ஓப்பன் ஏரில் வச்சிட்டோம்னா கொஞ்ச நாள் கழித்து அதில் வந்து சின்ன சின்னதாக முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நடவு செய்யலாம். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. போன பொங்கலுக்கு நம்ம வச்சது இந்த வருஷம் அறுவடை கிடைத்திருக்கோம். மறுபடியும் நம்ம இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்சு இதை நம்ம நடவு செஞ்சோம்னா மறுபடியும் அடுத்த பொங்கலுக்கு நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த அளவுக்கு மஞ்சள் விளைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒரு க்ரோ பேக்கில் வச்ச மஞ்சளில் இவ்வளோ மஞ்சள் விளையுமா அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும். இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் கிட்டத்தட்ட 1368 கிராம் வந்து எனக்கு மகசூல் கிடச்சிருக்கு. அதுக்கான ஆதாரமும் பின்னாடி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மஞ்சள் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் இதுக்கு பூச்சி தாக்குதலோ எதுவுமே நடக்காது. நான் இது வந்து ஒரு ஓரமாக வச்சுருந்தேன், ஒரு பேக்கில் வச்சுட்டு ஒரு மாடி தோட்டத்தில் ஒரு ஓரமாக வச்சுருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மகசூல் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு, நம்ம தனியாக இந்த செடிக்காக எதுவுமே செய்யலை. நம்ம தோட்டத்தில் எப்போல்லாம் நீர் பாசனம் பண்ணுவோம், எப்போல்லாம் வந்து பஞ்சக்காவிய தெளிப்போமோ நம்ம செடிகளுக்கு, அப்போ அதெல்லாமே சேர்த்து நம்ம நெல்லுக்கு விதைக்கிறது புல்லுக்கும் சேர்ந்து பாயும் அப்படின்ற மாதிரி இதை ஒரு ஓரமாக வச்சு தான் நான் வளர்த்துருந்தேன். இதுக்கு நம்ம பெரிய முயற்சி எதுவும் எடுக்கலை. இருந்தாலும் இதில் இவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 செடி வச்சாலே போதும், நம்ம வீட்டுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை நம்ம வந்து ஈஸியாக இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூளில் சில ரசாயனங்கள்லாம் கலந்து தான் அது நல்ல நிறமூட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி இயற்கையாக மஞ்சள் விளைஞ்சி நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம். அதனால் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அட்லீஸ்ட் ஒரு வீட்டில் ஓரமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட நம்ம ஒரு பேக்கில் போட்டு இதை வச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் நமக்கு தேவையான மஞ்சள் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம பொங்கலுக்கு கொண்டாடுறதுக்காக மஞ்சள் செடியும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான மஞ்சளும் நம்ம பறிச்சிக்கலாம். தயவு செஞ்சு இந்த பொங்கலுக்கு வாங்கினா உங்கள் மஞ்சள் செடியை தூக்கி போட்டுறாதீங்க. அது ஏதோ ஒரு வகையில் அதை மறுபடியும் இனப்பெருக்கம் செஞ்சு. இப்போது இதிலிருந்து நம்ம பொங்கல் பானைக்கு சுற்றுறதுக்கு மஞ்சள் வேணும். இந்த மொத்த மஞ்சளோடு கொண்டு போய் நம்ம பானை கட்ட முடியாது. அதனால் இருக்க மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு சும்மா சாங்கியத்துக்கு மட்டும் ஒரு மஞ்சள் இருக்க மாதிரி ஒரு மஞ்சள் செடியை நம்ம பொங்கல் பானைக்கு எடுத்துக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய மஞ்சள்களை நம்ம சேகரித்து நம்ம சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள் தயாரிக்கிறது பயன்படுத்திக்கலாம். அதை எப்படி தயாரிக்கிறதுன்ற வீடியோலாம் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம இந்த மஞ்சளெல்லாம் சேகரித்து அது எவ்வளோ மஞ்சள் விளைச்சல் எடுத்திருக்கோம் அந்த ஒரு க்ரோ பேக்லேருந்து அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். இப்போ நம்ம சேகரித்த இந்த மஞ்சளை நம்ம வாட்டரை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை நிழலில் காய வைக்கணும். இதை வந்து இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இன்னும் இதை வேக வச்சு தான் நம்ம வந்து மஞ்சள் தூளாக பயன்படுத்த முடியும். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம எவ்வளோ மஞ்சள் வந்திருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம்.
வாஷ் பண்ணும்போது இந்த இடுக்குலலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் சரியாக போகல, அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு கிளையும் தனியாக உடச்சி அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சளை மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம நிழலில் வந்து காய வச்சுக்கலாம். ஏன்னா வெயிலில் காய வைக்கிறத விட நிழலில் காஞ்சால் பொறுமையாக நல்லா காயும். இதை நம்ம அப்படியே வச்சோம்னா இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக முளைச்சி வந்துருப்பாருங்க, லைட்டாக க்ரீன் கலர் தெரிவிப்பதுனா இதெல்லாம் வந்து மறுபடியும் முளைக்க தயாராக இருக்குது. இது நல்லா முத்தின மஞ்சளும் கூட, இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த தொட்டியில் முதல்ல விட்ட மஞ்சளாக இருக்கும், அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி முத்தின மஞ்சளை லைட்டாக முளைச்சிருக்கக்கூடியதை எடுத்து நம்ம மறுபடியும் க்ரோ பேக்கில் நடவு செஞ்சு நம்ம அடுத்த வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை விளைஞ்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி பொங்கல் பானைக்கு பயன்படுத்தின அந்த மஞ்சள் செடியையும் எடுத்து கூட நம்ம தோட்டத்தில் நடவு செஞ்சு நம்ம அடுத்த வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை நம்ம விளைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் விளையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம தோட்டத்தில் இந்த ஒரு க்ரோ பேக்கில் இந்த வருஷம் எவ்வளோ விளைச்சல் எடுத்திருக்கோம் அப்படின்றத வெயிட் போட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது இந்த மஞ்சள் எல்லாமே எடுத்து நம்ம எடை போடுறதுக்காக மேலே அடுக்கிட்டுருக்கேன். இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட் கிட் பேக்கில் வந்த மஞ்சள் தான். மொத்தமாக 1 கிலோ 368 கிராம் மஞ்சள் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்லேயோ இல்லை மாடியிலையோ கூட நம்ம வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை நம்மளால் விளைஞ்சி எடுத்துக்க முடியும். அதனால் இன்றைக்கி பொங்கல் பானைக்கு பயன்படுத்தின உங்கள் மஞ்சள் செடியை தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து மறுபடியும் நடவு செஞ்சு அடுத்த வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை நீங்களே வந்து விளைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் குணா. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.